அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு பிளாட் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் செக் பண்ணணும், என்ன விஷயங்கள்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிளாட்டை ப்ராப்பரா வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வீடியோ டோட்டலா அஞ்சு விஷயங்கள் பத்தி பார்க்க போறோம். இந்த அஞ்சுமே ரொம்பவே முக்கியமான விஷயம் தான். இந்த அஞ்சுல ஏதாவது ஒரு விஷயம் மிஸ் பண்ணாலும் நீங்க என்ன பண்ணலாம், அந்த பிளாட்டை விட்டுட்டு வேற பிளாட் வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த அஞ்சு விஷயங்கள் இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம், அதை பை பண்ண போகலாம். என்னென்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது செல்லிங் ரைட்ஸ். நீங்க யார்கிட்ட வந்து வாங்க போறீங்களோ ஒரு பிளாட்டை, அந்த பிளாட்டுக்கு அந்த செல்லர் ப்ராப்பரான செல்லரா, அவருக்கு செல்லிங் ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும். செல்லிங் ரைட்ஸ் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வாங்குறது ரொம்ப ரொம்ப இஷ்யூவா போயிடும், ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. செகண்ட் நம்ம பார்க்க போகிறது லீகல் டாக்குமெண்ட்ஸ். லீகல் டாக்குமெண்ட்ஸ் சொல்லி பார்க்கும்போது அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு. பட்டா சிட்டி ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், கண்டிப்பா நான் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கும். மேபி உங்களுக்கு ப்ராப்பரா செக் பண்ண முடியல அப்படின்னா ஒரு அட்வொகேட் கிட்ட கொடுத்து நீங்க ஒப்பீனியன் வாங்குறது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கும். இந்த ரெண்டுமே நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும். நம்ம தேர்ட் பார்க்க போறது லே அவுட். லே அவுட் கண்டிப்பா டிடிசிபி அப்ரூவ் இருக்கா அப்படிங்கிற விஷயம் செக் பண்ணி பார்க்கணும். மேபி நீங்க சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா சிஎம்டி அப்ரூவ் பிளாட் அப்படிங்கிற விஷயம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம். பட் நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு டிராயிங் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துறாங்க, நீங்கள் அதை அப்ரூவ் அப்படிமா நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டிராயிங்கோட ஜெராக்ஸனை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு சிஎம்டி ஆஃபீஸ்க்கு அனுப்புறாங்க. போயிட்டு நீங்கள் நார்மல் ஃபீஸ் பே பண்ணால் போதும், உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு காப்பி கொடுப்பாங்க. ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணி கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை வாங்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்க்கும்போது லோக்கல் பாடி அப்ரூவலும் கண்டிப்பாக இருந்திருக்கணும். அது இருக்கா அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம நாலாவது பார்க்க போகிறது ரேரா ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த விஷயம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2017 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது ப்ளாட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி ஒரு கம்பெனியாக இருக்கலாம், அப்படி இல்லை ஏதாவது இண்டிவிஜுவலாக இருக்கலாம், யார் பண்ணாலும் சரி ஒரு ப்ளாட்டை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேரா ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணினா மட்டும்தான் அந்த லேண்ட் லீகலாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் அர்த்தம். மேபி நீங்கள் ஓல்ட் லேண்ட் வாங்க போகிறீங்க, இல்லை வேற யார்கிட்ட இருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, திரும்ப பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரேரா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டிய தேவை கண்டிப்பாக இல்லை. 2017 அப்புறமா புதுசாக அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, புதுசாக என்ன பண்ணுறாங்க ப்ளாட் போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, அதை என்ன பண்ணுங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ரோட் அண்ட் பார்க்கை பற்றி கண்டிப்பாக ஒரு விஷயம் பார்க்கணும். என்னென்னு பார்க்கும்போது கிஃப்ட் டீட். ரோட் அண்ட் பார்க்கை கிஃப்ட் டீட் பண்ணியிருக்காங்களா அப்படி விஷயம் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது மேபி ஒரு சில ஏரியாஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஏரியாவாக இருக்கும், நிறைய பேர் வாங்கிட்டே இருப்பாங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிஃப்ட் டீட் போடல அப்படின்னா ரோடையும் பார்க்கையும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வேற யாருக்காவது செல் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்கும்போது ரோட் ப்ராப்பராக இருக்காது, பார்க் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்காக இருந்திருக்கும், லாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதிலே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக இங்கே பார்க்கும்போது ரோடும் இருக்காது, பார்க் இல்லாமல் இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கிஃப்ட் டீட் அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ஒரு ப்ளாட் வாங்குறதுக்கு முன்னாடி ரோடும் சரி பார்க்கும் சரி கிஃப்ட் டீட் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அந்த ப்ளாட்டை வாங்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது மூவ் பண்ணி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அப்படி நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாம், வேறு ப்ளாட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் ஒரு ப்ளாட் வாங்குற முன்னாடி நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.